பாண்டியன் காலம் தொட்டு இன்று வரைக்கும் தமிழர்கள் முருகர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு தாங்க வரோம். அதற்கு ஆதாரமாக பண்டைய காலத்திலையும் சரி முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் இருந்திருக்கு என்பதே மறுக்க முடியாத உண்மை. இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பெரும்புதூர் செங்கல்பட்டு செல்லும் சாலையில் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் தொன்மையானதாக கருதப்படுது. இந்த கோயிலுடைய மூலவரனுடைய திருவுருவம் 7 அடி உயரம் இருக்கு. இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவ சிலைகளிலே இதுதான் உயரமானதுங்க. முருகனுடைய இரு புறங்களிலும் வள்ளி தெய்வானை இருக்காங்க. இந்த ஆலயத்தில் உள்ள முருகன் சிலைக்கு ஈடாக தமிழ்நாட்டில் வேறு எங்குமே ஒரு சிலை கிடையாதுங்க. இந்த கோவிலினுடைய கருவறையில் எந்த நாகரிக அலங்காரமும் இல்லாமல் விளக்கினுடைய வெளிச்சத்தில் மட்டுமே முருகனை காணும்படி இருப்பது இன்னும் அழகு கூட்டுது. இந்த கோவிலினுடைய 7 அடியுள்ள முருகனை அலங்காரத்துடன் பார்க்கும்போது பிரமிப்பத்தக்க அளவுக்கு இருக்கும். இதனுடைய புராதன வரலாறு பார்ப்போம். இளஞ்சி எனும் நாட்டில் சங்கொண்டபுரம் என்ற நகர பகிரீதன் என்ற அரசன் ஆண்டு வந்திருக்கான். அம்மன்னனை காண வந்த நாரதரை அந்த ஆணவம் கொண்ட பகிரதனை அலட்சியப்படுத்தியிருக்கான். இதனால் கோபமடைந்த நாரதரை பல நாடுகளை வெற்றி பெற்று கொண்டிருந்த போரன் என்ற அசுரனிடம் நீ பகிரதனை வெற்றி பெற்றாலே திறமையானவன்னு நம்புவேன்னு சீண்டி விட்டுருக்காரு. இதனை சவாலாக எடுத்துக்கொண்ட கோரன் என்ற அரக்க பகீரதன் மீது போர் தொடுத்து அவனை தோற்கடிச்சிருக்காரு. அப்படி தோற்கடிக்கப்பட்ட அந்த பகீரதன் தப்பி காட்டில் தஞ்சமடைஞ்சிருக்கான். அப்போது துர்வாச முனிவரை அங்கே பார்த்துருக்கான். பகீரதன் தனக்கு உதவும்படியும் கேட்டிருக்கான். அதற்கு அந்த துர்வாச முனிவர் தனி மரத்தடியில் இருக்கிற முருகனை வணங்கி வந்தால் குறைகள் தீருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி வணங்கிட்டு வந்த பகீரதன் முருகனுக்கு வள்ளி தெய்வமுடைய கட்டிய கோவிலே வல்லக்கோட்டை கோயிலுங்கிறது தல வரலாறு குறிப்பிடுது. இந்த கோவிலுடைய தல சிறப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். மற்ற கோயில்கள் போல் அல்லாமல் இந்த கோயில்களில் வெள்ளிக்கிழமையில் முருகனை வணங்குவது சிறப்பாக கருதப்படுது. திருமணம் தள்ளி போகிறவங்க வேண்டி விரைவில் திருமணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவிலுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி பலரும் அறிந்திராத முருகப்பெருமானுடைய திருக்கோயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.